சொல்லுங்க. என்னுடைய பேர் பாலாஜி, நான் வந்து எஃப்எஸ்எஃப்டின் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கேன். சரி, இந்த புக் ஃபேரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆ, இந்த புக் ஃபேர்ல இப்போ ஓஎம்ஆர்ல ஐடி எம்ப்ளாயிஸ் பிரைமரியா டார்கெட் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க ரீடிங் ஹேபிட்ஸ் இன்ட்யூஸ் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒட்டி சில ஆக்டிவிட்டீஸ் இதுவரைக்கும் புக் ஃபேர்ல பண்ணாம புது விதமா என்ன ட்ரை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா கண்டென்ட்ஸ் எல்லாமே அதிலிருந்து தான் வந்து மக்களுக்கு கொடுக்கப்படுது. அது இல்லாமல் நாம் முன்வைக்கிறது என்னென்னா, அந்தந்த பகுதியை சார்ந்த மக்கள் அவங்கவுங்களுக்கு நெட்ஒர்க்கை கண்டென்ட்ஸை அவங்களே வந்து பாப்புலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு POC தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, இந்த நெட்ஒர்க்கை இதில் தான் வந்து இப்போது விக்கிபீடியா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விக்கிபீடியா, அடுத்து இபுக்ஸ், ஃப்ரீ இபுக்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணுறோம். இதில் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட அடுத்த முயற்சி என்னவாக இருக்கும்னா, ஸ்கூல்ஸ் லெவல்லையும் இல்லை லைப்ரரிஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில் இந்த நெட்ஒர்க்கை ஃப்ரீயாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே அந்த மக்கள் அதில் என்கேஜ் பண்ணுது அப்படின்ற முயற்சி தான் எடுக்கும். இது என்ன மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன், உங்களுடைய அமைப்பு எந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன்? இது தொழில்நுட்பத்தை மக்களுக்கானதாக மாற்றுறது எப்படி, ஸோ மக்களுக்காக இருக்கிற தொழில்நுட்பத்தை அவங்கக்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷனோட ப்ரைம் ஆப்ஜெக்டிவ். ஸோ அதை நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். அறிவுசார் படைப்புகளும் தொழில்நுட்பமும் மக்களுக்கு எப்படி போய் சேரணும், அதுக்கான முயற்சியை ஒரு இயக்கமாக எடுத்து எப்படி முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் பெருவரையாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்க ஆக்டிவிட்டீஸ் ப்ரைமரியாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி ஒர்க் ஷாப்ஸு, இந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு எப்படி பயில்றது. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் அது சார்ந்த டெக்னாலஜி தான் இன்வால்வ் ஆகுறாங்க. நம்ம இதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அறிமுகப்படுத்துறதும் அவங்களுக்கு இதில் நாலேஜை வளர்த்துறதும் பெரும் வேலையாக இருக்குது. ஸோ ஒர்க் ஷாப்ஸ், 2-day ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி நடக்கும் எல்லா காலேஜஸ்லையும். வருஷத்துக்கு ஒரு தடவை 5-day ஒர்க் ஷாப் கேம்ப் மாதிரி நாங்கள் நடத்துவோம். ஸோ அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை தாண்டி நிறைய ஆக்டிவிட்டீஸ், விக்கிபீடியா எடிட் பண்ணுறதுக்கான செயல்பாடுகள் இதெல்லாமே நடக்கும். வீக்கெண்ட் எஃப்எஸ்எஃப்டின் ஆஃபீஸ் டிநகரில் இருக்குது. ஸோ அதில் வந்து கிளக் மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லா காலேஜ்லேயும் நம்மளுக்கு வந்து கிளக்ஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போது ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு பேசிக்காக அந்த ரவுட்டர்னு சொல்லுவோம், ரவுட்டரும் இதுதான் அந்த கம்ப்யூட்டர் பை. ஸோ இதில் தான் வந்து இந்த பென்ட்ரைவில் தான் எல்லா டேட்டாவுமே இருக்குது. ஸோ இந்த புக் ஃபேர் மாதிரி அரங்குக்கு வந்து அந்த பென்ட்ரைவில் இருக்க டேட்டா நமக்கு போதுமானது ரீச் கிடைக்கும். அது ஒரு 10 meter ரீச்சுக்கு போகும். ஒரு லொக்காலிட்டியில் நம்மளுக்கு இப்போ கல்லுக்குட்டை உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோம்னா, அந்த லொக்காலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம டவர்ஸ் பில்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு நோடு அங்கே செட்டப் பண்ணணும். ஸோ நம்ம இனிஷியலாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டாலுமே அதுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 40,000 கிட்ட ஒரு லொக்காலிட்டியில் செட்டப் பண்ணால் ஆகும். கண்டென்ட்ஸ் எல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தேவையோ, எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ், ஃப்ரீ புக்ஸ், வீடியோஸ் எல்லாமே இன்டர்நெட் இல்லாமல் அவங்களை கொண்டு போய் சேர்க்குற முயற்சியில் நம்ம இறங்கலாம். இனிஷியல் செட்டப் நம்ம பண்ணி முடிச்சிட்டோன்னே அந்த மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஸோ நாளைக்கே இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை இந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும் எப்படின்னா, அதில் அங்கே இருக்கிறவங்கள தான் அதை பார்த்துக்கணும். அவங்களோட ஓனர்ஷிப்பை இதை கொண்டு வர்றது தான் பெரும் முயற்சி, சவாலாக இருக்கும் நான்